obviously, you have depicted three different phases of your life in your film, in the lead role of the female protagonist. Besides the inputs given by the director, did you look upon anybody, not necessarily from the film world, to draw inspiration from, to depict the character? Na enniye paatha. Yena adha romam, that's the film, right? It's a slice of everybody's life. So I saw me. I think Nitya, a lot of Nitya was me. So it was became easier for me to play that character. You mean for all the three phases? Moonu phase ku ungale moonu phase ku konja konja parts definitely enoda real life la inda inspire panni illa enoda friends life la inda enoda friends experiences la inda it was easy to get to I stole a lot from a lot of my friends. லாஸ்ட் சீன்ல வந்து ஏன் நீ வந்த அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் இருக்கு. நான் தேவி தியேட்டர்ல படம் பார்த்தேன். அந்த ஆக்சுவலாக அந்த சீனுடைய கருத்தே வந்து நீ ஏன் நேற்று வந்த அப்படின்னா அந்த சீனுடைய ஐடியாவே. அதனால் அது வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல அவர் சொல்லுவார் ஆக்சுவலாக, நேற்று நீயே வந்த, நேற்று நீயே வந்த, நீ வந்தனால தான் நான் கல்யாணத்தை பிரேக் பண்ணி உனக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்த உடனே நேற்று நீயே வந்த அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கும்போது தியேட்டரில் வச்சுருந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த லைன் மட்டும் நான் தூக்கியிருக்கேன். அதானே சார்? ஆக்சுவலாக எனக்கு வினைத்தாண்டி வருவாயா கூட இதே மாதிரி தான் இருந்தது. வினைத்தாண்டி வருவாயா தெலுங்குல ஏமாய சேசாவே அப்படின்னு ரிலீஸ் ஆச்சு. அங்கே வந்து ஓப்பனிங் டேலே அந்த படம் ஹிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அது ஃபைனலாக வந்து ஆல் ஏ சென்டர்ஸ் ஹிட்ன்ற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு அது கரெக்டாக இருந்தது, ப்ராஃபிட்டபுள் ஃபிலிம் தான். ஆனால் வினைத்தாண்டி வருவாயா எடுத்தோடனே மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். இன்ஃபேக்ட் இந்த அளவுக்கு கூட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வினைத்தாண்டி வருவாய்க்கு வரல. எனக்கு காக்கா காக்காலிருந்தே எனக்கு அந்த மாதிரி தான், அது ஓப்பனிங்கில் மிக்ஸ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செட்டில் ஆகும். வாரணமாயிரம் கூட அதே மாதிரி தான். ஸோ அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அது ஏன் அப்படின்னு எனக்கு உண்மையிலே புரியல. பட் கௌதம் சார், படத்தை பற்றி ப்ரீலோட்ல அந்த போர்ட்ரேட் பற்றி சொன்னீங்க, இட்ஸ் அக்செப்டபிள். பட் ஓவராலாக தெர் இஸ் எ ஃபீலிங் தட் த ஃபிலிம் இஸ் எய்ம்ட் மோர் அட் ஃபெலிசிட்டேட்டிங் இளையராஜா. ஏன்னா டைலாக்ல கூட ராஜா பேரே ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்தது. ஸோ வாஸ் இட் இன்டென்ஷனல் ஆர் வாஸ் இட் யோர் வே ஆஃப் சல்யூட்டிங் த மாஸ்டர்? இட் வாஸ் ஆல் த்ரீ. இட் வாஸ் லவ், இட்ஸ் லவ் ஸ்டோரி. ஒரு ரெண்டு பேருடைய ஜேர்னி அந்த படம். 80s 90s 2000s வந்து லவ் பண்ணவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லைஃப்லேருந்தும் சரி, ராஜா சாரோட மியூசிக் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் நான் பண்ணேன் ஆக்சுவலாக. அண்ட் தேர்ஸ் நத்திங் ராங் இன் ஃபெலிசிட்டிங் ஹிம், இஸ் அ லெஜண்ட் அஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன். இட்ஸ் நாட் லைக் சம் நியூ கம் ஹோம் அண்ட் ஃபெலிசிட்டிங். ராஜா சாரை ஃபெலிசேட் பண்ணுறது எந்த வகையிலும் தப்பு இல்லைன்னு என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக. என்னுடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு ப்ரொடியூசர் இந்த படம் பார்த்துட்டு சொன்னார். அவர் தான் வினைத்தாண்டி வருவாயோட ப்ரொடியூசரும். வினைத்தாண்டி வருவாயா யூஸ்வலாக என்னுடைய எல்லா படங்களும் நான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இது போய் சேருமா, நம்ம நினச்சி பண்ணிட்டோம் இது, ஆனால் நம்ம அந்த லைனை க்ராஸ் பண்ணல, அந்த ஒரு மாஸ் ஆடியன்ஸ் போய் சேருமா அப்படின்னு படம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பயப்படுவேன். படம் பண்ணும்போது நான் பயந்ததே இல்லை இது வரைக்கும். இந்த படம் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது உண்மையிலே. இது வந்து கண்டிப்பாக ஒரு லவ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சவங்க மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இந்த படம் பார்க்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலே. இல்லை விடிவி நான் பண்ண படம் தானாங்க, வேறு டேரக்டர் பண்ண படம் இல்லையே. கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு உண்மையிலே ஆன்லைன் ரிவ்யூஸ் நான் படிக்கிறது இல்லை, ஸோ எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்த ஃபீட்பேக், யூஸ்வலாக ஒரு படம் இப்போ நடுநிசி நாயகள்லாம் என்ன எப்படி திட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்த ஃபீட்பேக்கில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியாத சர்க்கிள் அப்படின்னு இல்லை. இப்போது விடிவி அண்ட் வாரணம் அண்ட் வினய் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு ஃப்ரம் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு இவ்வளோ ரியலிஸ்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி இந்த கமர்ஷியல் ஃபார்மேட் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கம்பேரிசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு டேரக்டருடைய ஏர்லி ஒர்க் கூட கம்பேரிசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அது தவிர்க்க முடியாத விஷயம் தான். சார், கலெக்ஷன் வைஸ் திஸ் மூவி இஸ் ஃபார் பெட்டர் தென் வினைத்தாண்டி வருவாய் சார். இந்த நம்பர்ஸ் ஆர் ரொம்ப அதிகம் வினைத்தாண்டி வருவாயோட இந்த ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன்ஸு. ஸோ இந்த மிக்ஸ்டுன்றது வந்து யூஸ்வலாக வந்து வினைத்தாண்டி வரால எனக்கு கேட்டால் இதை விட ஜாஸ்தியாகவே இருந்தது எனக்கு. ஸ்பெஷல் நான் ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஃப்டர் த ரிலீஸ். ஸோ இதில் வந்து சில பேர் வந்து வினைத்தாண்டி வரவை விட இந்த படம் பெட்டர் படம்ன்றதும் ஃபீட்பேக் இருக்குது. சில பேருக்கு வந்து இதை விட அது பெட்டர் படம்ன்ற ஃபீட்பேக். த ஸ்பிளிட் இஸ் ஆன். பட் எனிவே கலெக்ஷன் வைஸ் இஸ் ஃபார் பெட்டர் தென் வினைத்தாண்டி வரவை. ஆக்சுவலி ஐ வுட்ன்ட் ஹவ் டன் திஸ் ஃபிலிம் இஃப் இட் வாசன் ஃபார் கௌதம் சார். ரொம்ப கஷ்டமான ஒரு படம், அது ஒரு லவ் ஸ்டோரி இன் த்ரீ லாங்குவேஜஸ் வித் த்ரீ டிஃப்ரெண்ட் ஹீரோஸ். இட் வாஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஆனால் பிகாஸ் ஐ வாஸ் ஆக்டிங் வித் சச் குட் ஆக்டர்ஸ், இப்போது நானியும் சரி ஜீவாவும் சரி, அவங்க ஐ திங்க் டேக் எல்லா டேக்கும் ஃபஸ்ட் டேக் இல்லை செகண்ட் டேக்கில் ஒர்க் ஆகிடும்.
So, எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய burden எதுமே feel ஆவலனா எனக்கு. So, also working with them was, எனக்கு நானி already பார்க்கும் because of Ega and Nan-E. And Jeeva, it's not like working itself, he's always laughing. So, it was a very, very good working relationship. It almost was like family. நான் வருணு பத்தி பேசலங்க. I spoke about ipo school pathingna like on the girls group avanga pesrathu boys eppadi paakrathu and mari you know a lot of instances like that and just a family my sister like I've had that relationship with my cousin so and mari a lot of instances has been very very close to my real life அது ஃப்ரைடே ஃப்ரைடே மாறுங்க இப்போ அடுத்த ஃப்ரைடே வேற ஒரு ஹீரோயின் ஹிட் கொடுத்தா அவ தான் நம்பர் ஒன் ஐ எம் ரியலி ஹாப்பி இஃப் தட் இஸ் த ரிசல்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இதுல எதுக்கு இஃப் யூ சே தட் நீங்க தான் நம்பர் ஒன் தேங்க்யூன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அந்த மோஸ்ட் டிபேட்டட் சீன் அதுதான் டிஸ்கஷனுக்கு உரிய சீனா இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு படம் டிஸ்கஸ் பண்ணும் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் அந்த சீன் ஆக்சுவலாக வந்து நிறைய பாஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸுடைய ஒர்க்கில் இன்ஸ்பயர் ஆகி பண்ண சீன் அது படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பிரேக்கப் சீன் இருக்குது ஸ்கூலில் வந்து ஒரு பிரேக்கப் சீன் இருக்குது காலேஜில் மொட்டை மாடியில் அந்த பிரேக்கப் சீன் இருக்குது மறுபடியும் மணப்பாட்டில் வந்து ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது ஸோ இந்த மற்ற ரெண்டு சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்ஸ் இருக்கும் கேமரா வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கிட்ட போயிருக்கும் கட்ஸ் இருக்கும் ஆனால் இந்த சீனில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அவங்க உள்ளே அந்த டெரஸ் மேலே வந்துட்டு அவங்க பிரியும் போது ஒரு 7.5 minutes அந்த டைம் ஆக்சுவலாக அது ரியல் டைமில் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் கட்ஸ் இருக்கக்கூடாது த ஆடியன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க சந்தோஷமாக இருந்தாங்க கட்டி பிடிச்சாங்க ஐ லவ் யூன்னு சொன்னாங்க எனக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார் சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீன் வந்து ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவாக முடிஞ்சு சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேண்டாம் என்னை விட்டுருன்னு சொல்லி பிரிவாங்க அந்த சீனில் ஸோ இது வந்து ஒரே ஷாட்டில் இருந்தால் அந்த ரியல் டைம் வரும் அப்படின்னு நினச்சா நான் அந்த சீன் பண்ணேன் அண்ட் படம் ஃபுல்லாக அவங்க க்ளோஸ் அப்ஸ் இருக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் தான் மெயினாக தெரியணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவள் கொடுத்த ஒரே ஒரு ஃபீல் வந்து ஒரு மாதிரி அடிக்டடாக நீ இருக்கணும் அவன் வந்து பேசுகிற விஷயங்கள் அவன் சொல்கிற விஷயங்கள் உனக்கு புரியக்கூடாது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆன் த டோஸ்லேயே நின்றுருப்பாங்க அந்த சீனில் அந்த டோஸ்லேயே நின்று ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சீன் ஃபுல்லாக அதெல்லாம் வந்து இப்படி போயிருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த பாடி லாங்குவேஜ்க்காக அந்த சீன் நான் எடுத்தேன் ப்ளஸ் நான் படித்த சினிமா நான் வளர்ந்த சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மணி சார் மார்டின் ஸ்கோர்சிஸ் இவங்க ரெண்டு பேருடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருவர் குட் ஃபெலாஸ் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சிங்கிள் ஷாட்டில் சொல்லியிருப்பாங்க எங்க பாடி லாங்குவேஜ் கன்வே ஆகுதோ அந்த இடத்துல க்ளோஸ் அப்ஸ் தேவையில்லை அப்படின்னு அவங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டேன் அதனால இந்த படம் வந்து ஸ்பெஷலி இந்த சீன்லாம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் லைஃப் காஃபி ஷாப்ல கேமரா என்டர் ஆகும் அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு தடவை கேமரா சுத்தும் அவங்க பேசுகிற ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நம்ம காது கேட்கும் அப்படியே கேமரா வெளியே வந்துடும் காரில் போயிட்டு இருப்பாங்க பஸ்ல இருந்து கேமரா பேன் ஆகும் கார் ரெண்டு தடவை கேமரா சுத்தும் அவங்க பேசுறது கேட்கும் அப்படியே போயிடும் ஸோ அவங்க ஃபுல் டே பேசின விஷயங்கள் நமக்கு தேவையில்லை அந்த டைமில் எனக்கு என்ன முக்கியமோ அது மட்டும் ஆடியன்ஸ் போய் சேரணும் அப்படின்னு நினச்சி அந்த படம் ஃபுல்லாகவே நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன் அதில் தான் அந்த சீனும் மாட்டிக்கிச்சு ஆக்சுவலாக அது மூணு லாங்குவேஜில் எடுத்த ஷார்ட் அது ஃபஸ்ட்டு தெலுங்குல எடுத்தோம் தமிழில் வந்து ஒரு பாதியில் கட் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஹிந்தியும் சிங்கிள் டேக் ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்குள்ளே முடிக்கணும் ஆக்சுவலாக ப்ளஸ் 7.5 minutes சீக்வன்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு தமிழில் ஃபுல்லாக பேசணும் தமிழ் அவங்களுக்கு தெரியும் தெலுங்கு அவங்களுக்கு தெரியாது ஸோ தெலுங்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அவங்க மறுபடியும் அதை சொல்லணும் ஹிந்தி அவங்களுக்கு தெரியும் அதனால ஹிந்தியும் டயலாக் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு கட்டே இல்லாமல் அவங்க சொல்லணும் அது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது கேமராமேனுக்கு சேலஞ்சாக இருந்தது எங்களுக்குமே சேலஞ்சிங்காக இருந்த விஷயமா இருந்தது ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுதான் ஜெஸ்ஸி சத்தியமா இல்லைங்க நித்யா அ லாட் மோர் இன் ஐ சீ மை செல்ஃப் அ லாட் இன் நித்யா அப்போ நான் ஜெஸ்ஸி நல்லா பண்ணலன்னு சொல்றீங்களா ஓ வரணும் விடு போறது இல்லையா பட் ஆக்சுவலி இன் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் ஆர் ஸ்விட்ச்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ வருண் அண்ட் always been Nithya